எல்லா புகழும் இறைவனுக்கே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கிறிஸ்பி பாக்ஸ் பேட்டிஸ், லைக் சமோசா மாதிரியான ஒரு கிறிஸ்பியான எக் உள்ளே வச்சு பண்ணுற மாதிரியான ஒரு டிஷ். ஃபஸ்ட்டு பேனில் ஆயில், நம்ம ஆயில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிறோம். ஆனியனை ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு மட்டும்தான். நம்ம ஆனியனை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆனியனை வந்து ஒரு ஆனியன் ஃப்ரை பண்ணுறோம். ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் நம்ம ரெட் சில்லி ஃப்ளேக் சேர்க்க போகிறோம். இதை ஆட் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளேமில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு க்யூமின் சீட் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். தென் சாட் மசாலா, இதுதான் இதில் வந்து ரியல் ஹீரோ. சாட் மசாலா 1 டேபிள் ஸ்பூன். தென் நீடட் சால்ட், தேவையான அளவு நம்ம சால்ட் சேர்த்துக்கிறோம், 1 டேபிள் ஸ்பூன். நல்லா ஃப்ரை பண்ணுறோம். மசாலா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, எக்கை பாயில் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 3 eggs நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிறத குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதை இதில் ஆட் பண்ணுறோம். தென் பொட்டேட்டோ, பொட்டேட்டோவை பாயில் பண்ணி 3 பொட்டேட்டோஸ் நம்ம நல்லா சாப் பண்ணி ஒரு ஸ்மாஷ் பண்ணி 2 or 3 பொட்டேட்டோஸை அதில் ஆட் பண்ணுறோம். மீடியம் சைஸ் பொட்டேட்டோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொரியண்டர் லீஃப் ரொம்ப குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு ஸ்மால் ஸ்மால் பீசஸாக சாப் பண்ணிவிட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது உள்ள ஸ்டஃபிங், நமக்கு ஸ்டஃபிங்க்கு கொரியண்டர் லீவ்ஸும் ஆட் பண்ணியாச்சு, எக் ஆட் பண்ணியாச்சு, பொட்டேட்டோ ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஸ்டஃபிங் ரெடி. இப்போது நம்ம வீட் ஃப்ளார் எடுத்துக்கிறோம், அதில் வாட்டர் கொஞ்சம் அப்ளை பண்ணி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம். இட்ஸ் கம் யூஸ் பண்ணுறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் வீட் ஃப்ளாரில் 2 டேபிள் ஸ்பூன் வாட்டரில். இப்போது சமோசா சீட்ஸ் இருக்குல்ல, அந்த ஷீட்ஸ் எடுத்துக்கிறோம். ஷீட்ஸை வந்து ப்ளஸ் மாதிரியான ஒரு சைனில் போடுறோம், ஏன்னா பாக்ஸ் பேட்டர்ன் வேணும் நமக்கு. ஸோ ப்ளஸ் சைன் போட்டுட்டு ப்ளஸ் மாதிரி மேலே வச்சுட்டு க்ராஸில் வச்சுட்டு ஸ்டஃபிங் உள்ளே வச்சு நம்ம இப்போது சமோசா மடிக்கிற மாதிரி கோனாக மடிக்காமல் பாக்ஸாக மடிக்கிறோம். ஃபஸ்ட் லேயரை மடிச்சுட்டு நம்ம வீட் ஃப்ளாரை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்ல, அதுக்கு பதில் மைதா கூட யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட ஆப்ஷன் தான். அதை அப்ளை பண்ணி அது கம் மாதிரி சும்மா அப்ளை பண்ணி நம்ம அதை அடுத்த லேயரை க்ளோஸ் பண்ணோம். தென் அது மேலே அப்ளை பண்ணிட்டு அடுத்த லேயர் க்ளோஸ் பண்ணுறோம், அது மேலேயும் அப்ளை பண்ணிட்டு அடுத்த லேயர் ஃபைனலி க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு பாக்ஸ் ஷேப்பில் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஸ்டஃபிங் ரொம்ப வச்சோன்னா நமக்கு அது பிரிஞ்சிடும். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் or 1.5 டேபிள் ஸ்பூன் போதும். இது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தோன்னா அது நல்லா ஸ்டிக்கியாகி ஃப்ரீஸாக இருக்கும்போது அது பிரிஞ்சு வெளியில் வராது. ஸோ ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரீசரில் 1/2 hour வச்சாலே ஓரளவுக்கு நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சினாலே ஓகே தான். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ரை பண்ணுறதுக்கு பேனில் ஆயில் எடுத்துக்கிறோம். கோகோனட் ஆயில் ரொம்ப ஹெல்தி, ஸோ கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க. கோகோனட் ஆயிலில் அதை ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தவுடனே அதை ஃபுல்லாக டர்ன் பண்ணிவிட்டு டபுள் சைடும் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோடனே சர்வ் பண்ணோன்னா அவ்வளோ டேஸ்டியான கிறிஸ்பியான ஒரு சைடிஷ், ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் ரெடி ஆகிடும். எல்லோரும் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு பதில் எக்குக்கு பதில் நீங்கள் மீட் கூட வச்சுக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.